श्रीमान्वेङ्कटनाथार्य कविताख्यजयश्री वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहरी अस्मद्गुरुपरम्पराये नमः. போன ஸ்லோகத்துல இந்த ஆறு அதிகரணங்கள் இங்க இருக்கு. ஆறு அதிகரணங்கள்ல முதல் மூணு அதிகரணங்கள்ல என்ன சொல்லப்பட்டது, அடுத்த மூணு அதிகரணங்கள்ல என்ன சொல்லப்பட்டது, அதுக்கப்புறம் இந்த ஆறு அதிகரணங்கள்லயுமே பிரதானமாக மூணு சப்தங்கள் சொல்லப்பட்டன. அதாவது பிரம்ம சப்தம், ஆத்ம சப்தம், புருஷ சப்தம். இந்த மூணு சப்தங்களுமே பரமாத்மா கிட்ட தான் அது அன்வயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பஷ்டமா அழகா சொன்னார். அதுக்கெல்லாம் என்னென்ன ஏதுக்களோ எல்லாம் சொல்லி முடித்தேன். இப்ப இந்த நாலாவது ஸ்லோகத்துல ஒரு சுவாரஸ்யமான விஷயம், அது என்ன சுவாரஸ்யம்னா, நம்ம எதிரான தரிசனம் இது, இதுல விசிஷ்ட அத்வைத சித்தாந்தம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். விசிஷ்ட அத்வைதம் சித்தாந்தம், ஆனா அவ வெறும் அத்வைதத்தை அவ சொல்றா. எம்பெருமானார் அங்கங்க ஸ்ரீபாஷ்யத்துல அங்கங்க அத்வைத மத கண்டனத்தை பண்ணிடுவார். சுதாபிரகாசிகாச்சார் என்ன பண்ணுவாருனாக்கா, ஒவ்வொரு அதிகரணத்துக்கும் அந்நேது பரேது அபரேது அப்படின்னு சொல்லி, அந்நேது அப்படின்னா அத்வைதிகள், பரேது அப்படின்னா பாஸ்கராள், அபரேது அப்படின்னா யாதவ பிரகாஷாள், இந்த மாதிரி மூணு பேர் மதத்தை கண்டனம் பண்றதுன்றது அவர் போயிடுவார். சுவாமி ஏது எனக்கு இந்த அத்வைதிகளை கண்டனம் பண்றதுன்னா அப்படி ஒரு சந்தோஷம். காரணம் என்னன்னா, ஸ்ருதிக்கு அபார்த்தத்தை சொல்லிட்டாளே, குதிருஷ்டிகளா அவ இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவளை கண்டனம் பண்றதுல அவ்வளவு திருவுள்ளம் சுவாமி தேசிகனுக்கு. இப்போ இந்த ஆறு அதிகரணங்கள் இந்த பாதத்துல வந்திருக்கு. இந்த ஆறு அதிகரணங்கள்னாலையும் எப்படி எப்படி எல்லாம் கண்டனம் பண்ற அத்வைதிகளை அப்படிங்கிறது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுது. இப்போ அத்வைதிகள் சொல்றது என்னது, கொஞ்சம் தத்துவம் புரிஞ்சுக்க முடியும் உங்களால. ஏற்கனவே லோகத்தை சொன்னதுதான் இது. ஒரு லோகத்துல வந்து சாமானாதிகரணும் ஒண்ணு சொல்றோம். சாமானாதிகரணும் என்ன அர்த்தம், தேவதத்தன் கருப்பாக இருக்கிறான், தேவதத்தா சியாமஹ யுவகா சஜ்ஜனஹான்னு சொன்னான். இப்ப பாருங்க, சியாமஹ கருப்பாக இருக்கிறவன், சஜ்ஜனஹ சாதுஜனமா இருக்கிறவன், யுவகா இளைஞனாக இருக்கிறவன், தேவதத்தன். இப்ப நாலு பதங்கள் இருக்கு. நாலு பதங்கள்னால இவன் ஒரு சாம தேவதத்தன்ற விசேஷம், மீதி மூணும் விசேஷணங்களா இருக்கு. இந்த விசேஷங்கள் அனைத்துமே தேவதத்தன்ட்டு அன்வயிக்கிறது. இப்போ கருப்புத்தன்மை, நல்லவனாக இருக்கும் தன்மை, இளைஞனாக இருக்கும் தன்மை, இந்த மூணுமே தேவதத்தன் அப்படிங்கிற ஒரு விசேஷத்துல விசேஷணங்களாக அன்வயிக்கிறது. இப்போ மூணு பதங்கள் விசேஷணங்கள், ஒரு பதம் விசேஷம். அப்போ ஒரு பதமே போருமே, என்னத்துக்கோசம் இந்த மூணு பதம் வந்தது, நல்லவன் இளைஞன் அப்படின்லாம் வந்துருக்குது எதுக்கு அப்படின்னாக்கா, ஒவ்வொரு பதத்தினாலையும் ஒவ்வொன்றும் சொல்லப்படுறது, அதனால இதுக்கு சார்த்தக்கியம் சொல்லணும். தேவதத்தன்றது விசேஷத்தை சொல்லிடுச்சோம், விசேஷணங்கள்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குணத்தை சொல்றது அவனுக்கு, அது தேவதத்தனுக்கு. அதாவது இந்த குணத்தோட கூட தேவதத்தனை சொல்றது. இப்போ இந்த சாமானாதிகரணி என்னாச்சு, நம்ம சித்தாந்தத்துல பொதுவாக எல்லாரும் இதுதான் உத்தண்டாகணும். ஏன்னா பல விசேஷணங்கள், பல குணங்கள், ஒவ்வொரு விசேஷணத்தினாலையும் ஒவ்வொரு குணம் சொல்லப்பட்டது, அந்த குணங்களெல்லாம் சேர்ந்த விசேஷமா இருக்கிறவன் தேவதத்தன் முடிஞ்சிருச்சு. இது எல்லாரும் ஒத்துக்கிறது. ஆனால் அத்வைதிகள் என்ன சொல்றாங்கனாக்கா, நீங்க சொல்ற இந்த சாமானாதிகரண்யன்றது வியாபாரிக திசையில இருக்கும். வியாபாரிக திசைன்னு என்ன அர்த்தம், ஒரு சொப்னம் இருக்கு, சொப்னத்துல நமக்கு வர்றது ஏதேதோ வருது, ஒரு கோடீஸ்வரன் ஆறா மாதிரி, கல்யாணம் ஆறா மாதிரி, இது வருது, அது வயசுனோ வருது, நல்லது கெட்டது எல்லாமே வருது. அவைகள்லாம் உண்மையா, அவைகள்லாம் உண்மை இல்லையோ இல்லையோ. அந்த மாதிரி ராத்திரி வேலை, ராத்திரி வேலையில ஒருத்தர் என்ன பண்றான், இப்படி பாக்குறான் தூரத்துல, பார்த்தா இது மரமா அல்லது திருடனா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். சோராக தானூர்வா அப்படின்னு சந்தேகம் வந்துடும். இப்ப சோரனா தானூர்வா, தானூர்வான்னா என்ன, தானுன்னா மரத்துக்கு பேரு, சோரன்னா திருடன், திருடனா அல்லது மரமா அப்படின்னு சந்தேகம் வந்துடுது. இப்படி சந்தேகம் வரச்ச அது வந்து நம்ம கொஞ்சம் யோசிச்சு வேகத்தோட பார்த்தோம்னாக்க, இது சோரன்றது அடிபட்டு போயிடும் அல்லது மரம்ன்றது அடிபட்டு போயிடும், ஏதாவது ஒன்று சிந்திக்கும். இதுக்கு என்ன சொல்றாங்கனாக்கா, பாதாயாம் சாமானாதிகரண்யம் சொல்றாவா, சாமானாதிகரம் பாதிக்கப்படுறது அப்படிங்கிறதான். பாதிக்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம், இந்த தானுவோ மரமோ
அல்லது திருடணும்னு சொல்லச்சு ஒண்ணுதானே நிக்கிறது, இன்னொன்னு போயிடுறதுன்னு. இதுக்கு பாதார்த்தே சாமானாதிகரண்யம், பாதாயாம் சாமானாதிகரண்யம் சொல்றார். இது சதுர்த்தூஷணியில அதே மாதிரி தே பாஷ்யகாரே கண்டனம் பண்ணிருக்க ஸ்ரீபாஷ்யத்துல. அதே மாதிரி சுவாமி ஸ்ருதப்பிரகாசிகாச்சார் கண்டனம் பண்ணிருக்க. சுவாமி தேசிகன் சதுர்த்தூஷணில அடிச்சு விடுற சத்தமுத்தாக்கலாபத்திலையும் அதையும் கண்டனம் பண்ணிருக்கிறது. இது எப்படி கண்டனம் பண்ணணும்? அவ என்ன சொன்னா, பரமா அல்லது திருடனா அப்படின்றதுல ஒண்ணு பாதிக்கப்படுறது, இன்னொன்னு தான் நிக்கிறது. அந்த மாதிரியாக இந்த லோகத்துல நாம வந்து இந்த விசேஷனம் விசேஷம் சொன்ன முடியோ அதுல ஏதோ ஒண்ணுதான் நிக்கணும். பல விசேஷங்கள் இருக்கச்சே ஒரு விசேஷம் இருந்ததுன்னு சொல்லுவோங்கோ, அந்த விஷயம் ஒண்ணு ஒண்ணு நிற்கும். மீதி விசேஷங்கள்லாம் அடிபட்டு போயிடும். ஏன் அடிபட்டு போறது? உண்மையா நம்ம பார்க்கிறோமேனு அப்படி கிடையாது. எதுலையுமே நம்ம எதை கிரகிக்கிறோம் தெரியுமா? இவருங்க கடோஸ்தி, பட்டோஸ்தி, விக்ஷோஸ்தி, அஸ்தி 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 அஸ்தின்றது எப்பொழுதும் இருக்கு. கடஹா படஹா அப்படின்னு சொல்றது தனியா அதுவாறு இருக்கு. இப்ப இந்த அஸ்தி அஸ்தி அஸ்தின்னு சொல்றது மாத்திரம்தான் அனுவர்த்திச்சுட்டே வருது. ஆனா கடம் படம் இது மாதிரிலாம் சொல்றதெல்லாம் மாறிண்டே வருது. இப்படி மாறிண்டே வர்றதுனால இதெல்லாம் முதல் பிரதீதி அஸ்திங்கிறது தான் பிரதீதம். முதல் ஞானமானது அஸ்திங்கிறது தான் வர்றது. ரெண்டாவது ஞானம்ன்றது கடப்படாதிகள். அதனால சன்மாத்திரம் தான் முதல்ல இருக்கு. அந்த அந்த சத்து மாத்திரம் இருத்தல் அஸ்தி அதுதான் பிரம்மம், அது ஒண்டிதான் இருக்கு. மீதி எல்லாம் எப்ப தெரியறதுனாக்க முதலே தெரியறது இல்லை. ஒரு ஞானம் வந்து ரெண்டாவது ஞானம் தான் தெரியறது அப்படின்னு அவ சொல்றா. காரணம்னாக்க வந்து அத்வைதிகள் வந்து சொல்றா. இத ஒத்துக்கல எம்பெருமானாரோ அல்லது சூத்திரகாரரோ யாருமே சொல்ற. சூத்திரகாரரோ எம்பெருமானாரோ அதை சுவாமி தேசிக்கணும் எந்த ஆச்சாரியாலும் ஒத்துக்க மாட்டேன்ட்டா. ஏன் அப்படின்னா லோகத்துல நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, சத்தியமா நம்ம பார்த்துட்டு இருக்கிற விஷயத்துல இது அசத்தியமா இருக்குன்னு எப்படி சொல்ல முடியும் உன்னால? இன்னொன்னு, நீ வேதத்தை கொண்டுதானே இதெல்லாம் காமிக்கணும். அதாவது லோக விஷயம் விட்டுடும், வேத விஷயத்துல வேதம் எதை சொல்றதோ அது அப்படியே தான் நம்ம எடுத்துன்னு போகணும். வேதம் என்ன சொல்லிச்சு நமக்கு? லோகத்துல பாக்குற மாதிரி வேதம் என்ன சொல்றதுன்னாக்க, இந்த பிரகரணத்துல பாத்துக்கோங்க, இந்த ரெண்டாவது பாதத்துல சர்வம் கழு இதம் பிரம்ம. சர்வம்ன்றதுனால இந்த பிரபஞ்சம், இதம் சர்வம் நம்ம லோகத்துல பாக்குறமே பிரபஞ்சம், இது அத்தனையும் பிரம்ம கழு, பிரம்மம் தானே அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்ப இது சாமானாதிகரண்யம். இந்த சாமானாதிகரண்யம் சொல்லிடுச்சு பிரம்மத்தையும் பிரபஞ்சத்தையும் ஒன்னா கிடைச்சு. அதை வச்சு நம்ம என்ன சொல்லிட்டோம்னாக்க, இதே மாதிரியே மீதி வாக்கியங்கள்லாம் இருக்கு. அகம் பிரம்மாஸ்மி, அகம் அயமாத்மா பிரம்ம தத்துவமசி, இதெல்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த பாதாயாம் சமானாதிகரண்யம் மாதிரி இங்க எல்லாமே அடிபட்டு போயிடுறது. சன்மாத்திரமான பிரம்மம் மாத்திரம்தான் இங்க இருக்கு அப்படின்னுட்டு அத்வைதியானவன் சொன்னான். இந்த வாக்கியத்தை வச்சுன்னு சொன்னான். அப்படியானாக்க பாஷ்யகாரன் என்ன கேக்குற, இது கணக்க நீ சொல்றதுதான் சரியா இருந்ததுன்னாக்க அப்ப உபநிஷத்து என்ன சொல்றோம்? உபநிஷத்து என்ன சொல்றோம்? சர்வம் கழி இடம் பிரம்ம, மீதி எல்லாம் நித்யா அப்படின்னு பொய் தானே சொல்லிட்டு போனோம். அப்படி சொல்லலையே, தஜ்ஜலாம் இது சாந்த உபாசித அப்படிதானே சொல்றக்கு. தஜ்ஜலாம் தஸ்மா ஜாயத இது தஜ்ஜம், தஸ்தின் லீயத இது தல்லம், தேன அனுப்பிதி ததனம். இப்போ அங்க வந்து ஏன் பிரம்மமும் பிரபஞ்சமும் ஒன்று அப்படின்னு ஏன் சொல்றது அப்படின்னு கேள்வி வந்தது. ஏன் ஒண்ணு அப்படின்னாக்கா, பிரபஞ்சம் அத்தனையும் பொய், பிரம்மந்தான் உண்மை அப்படின்னு சொல்லலையே இங்க. அப்படி சொல்லாம இது என்ன பண்ணிடுது பாருங்க, பிரம்மத்துக்கிட்டேந்தே உற்பத்தி ஆகிறது, பிரம்மத்திலேயே லயத்தை அடையிறது, பிரம்மத்தினாலேயே ரட்சிக்கப்படுறது. அதனால இந்த பிரம்மமும் பிரபஞ்சமும் ஒன்று அப்படின்னு சொல்லிடுச்சு. இப்ப அப்படி சொல்லச்ச உற்பத்திய சொல்லி ஸ்திதியை சொல்லி பிரளயத்தையும் சொல்லிடுச்சு.
அப்படி சொல்லிதான், ஏன்னா பிரம்மத்திலேருந்து வருது, பிரம்மத்திலே லயத்தை அடைகிறது. அப்படிதான் சொல்லித்து பிரம்மமே பிரபஞ்சமா மாறுக்குன்னு சொல்லித்தா, பிரம்மந்தான் பிரபஞ்சம், பிரபஞ்சம்தான் பிரம்மம் அப்படி சொல்லல. பிரம்மமே பிரபஞ்சமாக பரிணமிக்கிறது, பரிணமிக்கிறது. நித்திய பொய்யும் சொல்லல, நித்தியான்னு சொல்லவே இல்லை. உபநிஷத் சத்தியமா நம்ம பார்க்கிறோம். இப்படி சத்தியமாக லோகத்தை பார்த்துட்டு இருக்கோம். சத்தியமா லோகத்தை பார்த்துட்டு இருக்கிற சமயத்துல இத பொய்யும் எப்படி சொல்ல முடியும்? இந்த பிரபஞ்சம்ன்றது பொய், அதனால சோரஸ்தானுகு அந்த மாதிரி ஸ்தலத்துல மாதிரி ஒண்ணு பாதிக்கப்படுறது, இன்னொன்னு தான் ஸ்திரமா நிக்கிறது அப்படின்னு சொன்னான். அது வராது, அது சொல்லக்கூடாது. அது இந்த இடத்துல வரல. ஏன்னா சத்தியம் நீங்க சொல்றது உண்டு, சோரஸ்தானுகுன்ற இடத்துல சில இடத்துல உண்டு. அங்க கூட நாங்க என்ன சொல்லணும் தெரியுமா? ஏற்கனவே சொல்லிருக்கோம் பாருங்கோ, பஞ்சீகரண பிரக்ரியா எல்லாத்துலயும் எல்லா அம்சமும் இருக்கு. எல்லாத்துலயும் எல்லா அம்சமும் இருக்கிறதுனால மரத்தனுடைய அம்சம் சோரன் கிட்ட இருக்கு, சோரனுடைய அம்சம் மரத்து கிட்ட இருக்கு. இப்படி இந்த மாதிரி அதை கூட நாங்க ஒத்துக்க மாட்டோம் நம்ம சித்தாந்தத்துல. அதனால நீங்க பாதாயாம் சாமானாதிகரங்கன்னு சொன்னாக்கா அது அடிபட்டு போயிடும். அது மட்டுமா, அந்தர்யாமி பிராமணம் இருக்கு. அந்தர்யாமி பிராமணத்துல என்ன சொல்லிட்டு எச்சு ஆத்மா சரீரம்னு சொல்லிட்டு போயிருக்கு. இப்ப சரீராத்ம பாவம் சொல்லச்ச சரீரம் பொய்யின்னு நாம் சொல்லவே இல்லை. ஏன் பொய்யின்னு சொல்லல? அது அனித்யம் கூட கிடையாது. அனித்யம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அடியோடு அழுகி போயிட்டு தான் அனித்யம் சொல்ல முடியும். இங்க அடியோடு அழுகி போறதுங்கிறது இல்லையே, ஒரு கடம் இருக்கு. மண்ணு, மண்ணுல இருந்து கபாலம் உண்டாச்சு, கபாலத்துல இருந்து கடம் உண்டாச்சு, திருப்பி கடம் வந்து உடஞ்சி போயிடுறது, கபாலமா மாறிச்சு, திருப்பி மண்ணா மாறிச்சு. அதாவது மூலப்பொருள் அப்படியே தான் இருக்கு, அதனுடைய நிலைகள் தான் மாறிண்டே போறது. மூலப்பொருள் அப்படியே இருக்கு, நிலைகள் மாறிட்டு போறதுனாக்கா என்ன அர்த்தம்? அந்த நிலைகளுக்குமான மாறுதல் இருக்கலாமே தவிர்த்து மூலப்பொருளுக்கு மாறுதலே இல்லை. அப்படிதான் இங்க இருக்கு. அதனால நம்ம சித்தாந்தத்துல எல்லாமே நித்தியம், ஒரே ஒரு வேலை உண்டு. நம்மளாம் சுரூபமே நமக்கு நித்தியம் ஆத்மாக்களுக்கு. ஆனால் இந்த அசேதனங்களுக்கெல்லாம் பிரவாக நித்தியம் சொல்றோம். பிரவாக நித்தியம்னா ஒரு நதியில ஜலம் ஓடிட்டு இருக்கு, பிரவாகம் உடச்சு பார்த்துட்டே இருப்போம், ஒரே மாதிரி ஜலம் போயிட்டு இருக்கு நமக்கு தோன்றது. ஆனால் உண்மையிலே ஜலம் மாறிண்டே இருக்கு அந்த இடத்துல. ஆனால் அந்த பிரவாகமானது ஒரே மாதிரியா போறதுனால அது பிரவாகம் ஒரே மாதிரி போறதுன்னு சொல்லணும். அந்த மாதிரி இந்த மண்ணு, மண்ணானது திடமா மாறும், கபாலமா மாறும், வடக்கா மாறும். உத்தம சுவாமி ஒரு கேள்வி கேட்கிறாரு, இதுல நீங்க இப்படி சொல்றீங்களே பாதாயம் சாமானாதிகரங்கன்னுட்டு அது எப்படி வரும்? ஒரே மண்ணு பலவாக மாறி இருக்குன்னு சொல்றீங்களோ, ஆனால் கடம் வேற மடக்குன்றது வேறதானே? கடம் வேற சராவம் வேற. கடத்தினால எந்த காரியம் பண்ண முடியுமோ அதை சராவத்தினால பண்ண முடியாது. மடக்குனால, மடக்குனால எதை பண்ண முடியுமோ அதை கடத்தினால பண்ண முடியாது. இப்ப காரியம் இருக்கே, அதனால மூல காரணம் ஒன்னா இருந்தா கூட காரியங்கள் வேறையா மாறிடுது. அதனால இதை வந்து நீங்க ஒண்ணு எப்படி சொல்ல முடியும்? அது சொல்லவே முடியாது. ஏன்னா இப்ப வந்து சத்திய ஆத்மா சரீரம், இப்ப சரீரம் சொல்லிடுத்து நாம எல்லாம் அவனுக்கு சரீரமா இருக்கும் பரமாத்மாவுக்கு. இப்ப சரீராத்ம பாவத்தை இட்டுதான் ஏகபாவம் பிரம்மபாவம் சொல்றது. பிரம்மமாவே நான் இருக்கேன். அன்றைக்க சொன்ன பாருங்க, நம்ம எப்படி உபாசனம் பண்ணணும்னாக்கா என் சுரூபத்தையும் நான் வந்து உபாசனம் பண்ணணும். நம்ம உபாசனம் பண்ற சமயத்துல பரமாத்மாவை எப்படி உபாசனம் பண்றோமோ அது மாதிரி நம்மளையும் உபாசனம் பண்ணிக்கணும். நம்ம சுரூபத்தையும், நம்ம சுரூபத்தை எப்படி உபாசனம் பண்றதோ நாலாவது சொல்ல போற ஆத்மேதி சந்தி கிராகம் வேணும். எனக்கு பரமாத்மா ஆத்மா, அதை வச்சுன்னு அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு நம்ம உபாசனம் பண்ணணும். இப்ப அகம் பிரம்மாஸ்மின்னு அதுக்கு அர்த்தம் என்ன? மச்சரீரி பரமாத்மா, என்னுடைய சரீரி, என்னுடைய என்னை சரீரமாக உடையவன் பரமாத்மா அப்படின்னு தானே அதுங்க வந்து உபாசனம் பண்ணணும். அதனால இது வந்து இந்த சரீராத்ம பாவம் சொல்லிதான் நமக்கு இந்த உபநிடத்தை நம்ம காமிச்சு கொடுக்குறது. ரெண்டு பேரும் ஒத்துட்டோம், வேதமே நமக்கு பிரமாணம்னு. அந்த வேதமே நமக்கு சொல்லிக் கொடுக்கறது எப்படி சொல்லிக் கொடுக்குறதுன்னாக்கா அத்வைத தத்துவத்தை சொல்லியே கொடுக்கலையே. இன்னொன்று பாருங்க, இந்த மூணாவது அதிகரணம் இங்கேஷோ அக்ஷினி புருஷோ திருஷ்யதே அப்படின்ட்டு பார்க்கப்படுகிறான் அப்படின்னு யோகிகளால் பார்க்கப்படுகிறான் சொல்லணும். பார்க்கப்படுறதுன்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? எதை நேர பார்க்கிறோமோ அதுதான் பார்க்கப்படுறது.
ஆரோபித ஆகாரம் அவன் சொல்ற மாதிரி அத்வைத பிரகாரம் எல்லாம் பொய்ன்னு சொன்னாக்கா திருஷ்யதேன்னு சொல்லக்கூடாது. இதை வந்து பார்க்கப்படுறதுன்னு வரவே வராது. ஏன் அப்படின்னாக்கா அது ஆரோபிதம் தானே. ஏன் அதாவது ஏறிட்டு பார்க்கப்படுகிறது, ஏறிட்டு பார்க்கப்படுகிறது. ஒரு சாதாரண ஒரு கல் இருக்கும், அதை பார்த்துட்டு சாட்சா பரமாத்மா அப்படின்னு சொல்றோம். இது பரமாத்மா இல்லை, அந்த கல் எனக்கு விக்கிரகம் இல்லை, பிரதிஷ்டை இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் அது ஏறிட்டு காமிக்கும், அதில் பார்த்தா ஏதோ நமக்கு தோன்றது அப்படின்னு. இப்ப இவைகள்லாம் உண்மை இல்லை. உண்மையிலேயே எது இருக்குன்னாக்கா திருஷ்யதேன்னு சொன்னாக்கா அது ஆரோபித ஆகாரம் இல்லை. நேர பார்த்தாதான் சபரஸ்வாமின்ட்டு மீமாம்சைக்கு பாஷ்யம் எழுதினவர். அவர் சொல்ற பிரத்யக்ஷம்னா எது, பிரத்யக்ஷம் இல்லாதது எது அப்படின்னு அவர் சொல்ற. எது பிரத்யக்ஷம் நடத்து வியபிச்சரத்தி, எது வியபிச்சரத்தி நடத்து பிரத்யக்ஷம் அப்படிங்கிறது. பிரத்யக்ஷம்னா எது பிரத்யக்ஷமோ அது மாறாது, எது மாறுறதோ அது பிரத்யக்ஷம் ஆகாது. ஒரு கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, அது வியபிச்சரம் மாறி போயிடுது. கயத்தை பார்த்துட்டு பாம்புன்னு தெரிஞ்சிருந்தான், அது பிரத்யக்ஷமே இல்லை. அதே கயத்தை பார்த்துட்டு கயிறாவே தெரிஞ்சிருந்தான்னு வச்சுக்கோங்க, அதுதான் பிரத்யக்ஷம். ஆகறனால எது மாறுறதோ விபரீதமா மாறுறதோ அது பிரத்யக்ஷம் இல்லை. எது மாறாமல் ஒரே மாதிரி தெரியுறதோ அது பிரத்யக்ஷம்னு அவர் சொன்னார் சிவரசுவாமி. ஆக இது நமக்கும் சித்தாந்தம் உண்டு. அதனால எது பாதிதமோ அது பிரத்யக்ஷம் இல்லை, எது அபாதிதமோ அதுதான் பிரத்யக்ஷம். இப்ப திருஷ்யதையே பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொன்னாக்கா அது வந்து நேருக்கு நேரா பெருமாள் நம்ம பார்க்கிறோம்னு அர்த்தம். அதனால நீங்க சாமானாதிகரன் சொல்றீங்களே, அந்த சாமானாதிகரண்யம் நீங்க லட்சணையா தான் சொல்லணும். லட்சணம்னா முக்கியத்துவத்தை விட்டுட்டு எதையோ மாதிரி சொல்லணும், எதையோ மாதிரிதான் விட்டு கொடுத்துட்டு அமுக்கியார்த்தம் முக்கியார்த்தத்தை தியாகம் பண்ணிட்டு கௌனமாக கல்பித்து சொல்லணும். நீங்க நாங்க கல்பிச்சு தான் சொல்றதே இல்லை, நாங்க இருக்கிறது உண்மையா சொல்லணும். இந்த அதிகார பேராவில் நாலாச்சியார் சாய்க்கு போற சுவாமி, சர்வம் ஸ்தானே ஸ்திதம் சார் பிரமிதி பரவசாம் நேதரேஷாம் கிஞ்சது. எல்லாருக்கும் எல்லாமே அது அது இடத்துல அப்படியே இருக்கும். பிரமிதி பரவசம் பிரமாண பிரஸ்தரமா யாரு போறாளோ அவனுக்கு எல்லாம் எல்லா இடத்துலயும் கிரமமா இருக்கும். யாரு விபரீதமா கல்பிச்சுட்டே போறாளோ அவளுக்கு எதுவுமே ஸ்திரமா நிற்காது, எல்லாம் அடிபட்டுட்டே போயிடும். நீங்க கேவலம் யுக்தியை கொண்டுதான் இங்க சொல்றீங்க. இங்க நாங்க யுக்தியை கொண்டே சொல்லல, நாங்க பிரமாணம் தர்மிகிராக பிரமாணம்னு பேர் இருக்கு. தர்மிகிராக பிரமாணம்னு என்ன அர்த்தம், எந்த வஸ்து எந்த பிரமாணத்தினால அறியப்படுறதோ அந்த வஸ்துக்கு அதுதான் பிரமாணம். இப்ப கடம் இருக்கு, அகம் கடமதம் கடமகம் பசியாமின்னு சொன்ன ஒன்று. இப்ப கடத்தை நான் பிரத்யக்ஷத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியுது, என்னால இது கடம் பானை அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கிறேன், அது கண்ணால் தானே தெரிஞ்சுக்க முடியும். அதனால பிரத்யக்ஷம் தான் இருக்கு தர்மிகிராக பிரமாணம். அதே வேத பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும்னு வச்சுக்கோங்கோ, வேதத்தை கொண்டே தெரிஞ்சுக்கணும். வேதத்தை காட்டிலும் வேற எதனாலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால வேதம் தான் அதுக்கு தர்மி. தர்மின்னு எந்த வஸ்துவை நாம தெரிஞ்சுக்கிறோம் அது பிரமேயம். அந்த வஸ்து அதை கிரகிக்கக்கூடிய பிரமாணம் எதுன்ன, பிரம்மத்துக்கு வேதம் தான் பிரமாணம். இப்ப தர்மிகிராக பிரமாணம் எதுன்னா சாஸ்திரம். ஏன்னா சாஸ்திரி யோனித்வாதம் சூத்திரகாரர் பண்ணிட்டாரு மூணாவது சூத்திரத்துல. மூணாவது சூத்திரமே இதான், அதான் வேதைக பிரமாணகத்துவம். ஆனா ஸ்மிருதிகள் எல்லாம் பிரமாணம் சொல்றோம் என்னக்கா, அதெல்லாம் வேதத்தை மூலமா உடைத்ததுனால ஸ்மிருதிகள் எல்லாம் பிரமாணம். அதனாலதான் நம்ம காபில ஸ்மிருதி அதாவது சாங்கியன் சொல்ற ஸ்மிருதியோ பௌத்தால் சொல்ற ஸ்மிருதிகளோ நாம ஒத்துக்கல. வேதத்தை மாத்திரம் அங்கீகரிச்சு வேதத்துல இருக்கிறது மாத்திரம் சொல்றதே அந்த ஸ்மிருதிகளை மாத்திரம்தான் நாம ஏத்துக்கிறோம். அதனால இந்த இந்த ஆறு அதிகரணங்கள்னால முதல் அதிகரணம் சர்வத்திர பிரசித்தி அதிகரணம், அதுல தஜலான் அப்படின்னு வாக்கியம் காரணத்துவத்தை கொண்டு அதிகாரண பாவத்தை வச்சுட்டுதான் அங்க சாமான அதிகரணம் சொல்றது வந்து சுவாமி வந்து சது நியாய பிரசித்தியில இந்த சாமான அதிகரணம் எப்படி வரணும்னா அதையும் சொல்றேன். சோகத்துல ஒருத்தன் சொல்றோம் ராஜா ராஷ்டிரம் அப்படின்னு, இந்த ராஜ்யமே ராஜாதான் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ராஜ்யமே வந்து ஸ்ரீமத் ராமாயணம் சொல்ற பாருங்க, ராமமே ராஜ்யமா இருந்தது, ராமன் ராமன் தான் ராஜ்யமே அப்படின்னு சொல்றோம். அதெல்லாம் கவனமான வார்த்தைகள். ஏன்னா ராஜா ராஷ்டிரம் ராஜ்யமா மாற முடியாது. ஏன்னா ராஜா அவனை நல்லா ரட்சிக்கிறதுனால
ரட்சிக்கிறதுனால பாலன பரிபாலனம், சாசனம் பண்றதுனால ராஜா ராஷ்டிரம் அப்படின்னு லோகத்துல சொல்றாங்க. அத மாதிரி ஒரு அமாத்தியனை பாக்குறோம், மந்திரிய மந்திரியை வச்சு ராஜா மாதிரியே மந்திரி இருக்கான், ராஜா மாதிரியே மந்திரி எல்லாம் விவகரிக்கிறான்னு சொல்றோம். இவைகள்லாம் சாமராஜ்யம்லாம் எப்படின்னா கவனமா போறது. ஆனால் இந்த காரிகார பாவம் இருக்கே, இது உபனிஷத் சொன்னது சஜ்ஜனானது சாந்த உபாசித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்றோம், சத்தியத்துவ ஞானத்துவ அனந்தத்துவம் அப்படின்னு சொல்றோம். இவைகள் பிரதானமானது. ஏன்னா சத்தியத்துவ ஞானத்து அனந்தத்துவன்றிருக்கு அழகான அர்த்தங்கள்லாம் சொல்லிட்டு போயிருக்கேன். ஏற்கனவே சொல்லிருக்கோம் சத்தியம் அப்படின்னு லோகத்துல விகாரமான ஜட வஸ்துக்கள்லாம் இருக்கு, அவைகள்ல இருந்து வேறுபட்டது பிரம்மம். அது மாதிரி ஞானம் அப்படின்னு சொன்னாக்க நாமெல்லாம் சங்குச்சிதமான ஞானம் தான் நமக்கு. ஏன்னா கர்மபந்தத்தினால நமக்கு ஞானமானது தடைப்பட்டிருக்கு. அதே பரமாத்மாவுக்கு அப்படி இல்லை, நிர்பாதிகமான ஞானம். அதனால அவனுக்கு எப்பொழுதும் பிரகாசிக்கக்கூடிய ஞானத்தை உடையவன். அனந்தம் அப்படின்றதுனால பரிச்சேதராகத்தியம், பரிச்சேதராகித்தியம். இவ்வளவுதான் சொல்ல முடியாது பிரம்மத்தை. இந்த தேசத்துல தான் பிரம்மம் இருக்கான்னு சொல்ல முடியாது, இந்த காலத்துல தான் பிரம்மம் இருக்குன்னு சொல்ல முடியாது, இந்த வஸ்துவில இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா காலத்திலையும் எல்லா வஸ்துக்களையும் எல்லா காலத்திலையும் எல்லா தேசங்களிலையும் எல்லா வஸ்துவாகவும் இருக்கக்கூடியவன் சர்வேஸ்வரன். இது வேற யாருக்கும் இத்தனை குணங்கள் ஜீவனுக்கெல்லாம் வரவே வராது. அப்படி அப்படிப்பட்ட கல்யாண குணங்கள்னா பரமாத்மாவுக்கு இருக்குன்னு சொன்னோம் வச்சுக்கோங்க, அவைகளை போய் போய் நாம சொல்லலாமா? அதை நித்தியான் நீங்க சொல்றீங்களே, இதெல்லாம் எப்படி ஒத்து வரும்? அதனால சூத்திரகாரர் திருவள்ளம் இந்த அத்வைத சித்தாந்தத்துல கிடையவே கிடையாது. ஏதாவது ஒரு இடத்துலயாவது சூத்திரகாரர் இந்த மாதிரி சொல்றேன், பிரம்மத்துக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றேன். அல்லது தேசியம் கேட்கிற தாராவளியே கேட்க போற மூணாவது அத்தியாயம் மூணாம் பாகத்துல நீ சொன்ன நிர்குண உபாசனம்னுட்டு, ஏதாவது ஒரு இடத்துல நிர்குண உபாசனமோ அல்லது அதனுடைய பலனோ எங்கேயாவது சொல்றேன், எங்கேயுமே சாக்கிறீர் சூத்திரகாரர். இப்படி சூத்திரகாரர் சாதிக்காத விஷயத்தை நீங்க எப்படி கற்பிக்கிறீங்க? சாஸ்திரேஸ்மின் ஆ சமாப்தேகே அவ்வளம் அபிஹிதம் நிர்குண உபாசி சாத்தியம், நிர்குண உபாசனத்துக்கு இது பலன் அப்படின்னுட்டு இந்த சாஸ்திரத்துல எங்கேயா சொல்லிருக்கேரா? எங்கேயும் சொல்லலையே. நோச்சாஸ்திரம் பிரகல்பியம், நீங்களா சாஸ்திரத்து இல்லாததெல்லாம் கற்பிக்கவே கூடாது, அப்படி கல்பிச்சீங்கன்னா உங்களுக்கு தான் விரோதம் வரும், சூத்திரகாரர் திருவுள்ளத்துக்கும் விரோதம் வந்துடும். இப்படி விரோதம் வரும்படியா இருக்கக்கூடிய தத்துவங்களை கல்பிக்கவே கூடாது. அதனால இந்த அதிகரணங்கள்ல இரண்டாவது அதிகரணம் அத்தர் அதிகரணம், அதுல என்ன சொல்லுச்சு? அத்தா போக்தா உபசம்ஹார கர்த்தா அப்படின்னு அர்த்தம் பண்ணோம். உபசம்ஹார கர்த்தான்னு எல்லாத்தையும் சம்ஹரிச்சுடுவாங்க, சம்ஹாரம் பண்றவன் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கேயாவது இடத்துல அஞ்ஞானத்தினால இந்த பிரம்மம் பிரபஞ்சமா மாறிச்சு, திருப்பி அந்த அஞ்ஞானம் வெளிப்பட்டு பிரம்ம ஞானம் வந்து திருப்பி பிரம்மமா மாறுறது எங்கேயாவது சொல்றா? இடத்து ஒரு இடத்துலயும் சொல்லலையே. பின்னாடி வரப்போற சூத்திரம் பரிணாமாத் அப்படின்னு இருக்கு. பரிணாமாத்து நம்ம பரிணாமவாதம் சொல்றது. பரிணாமம்னா என்ன அர்த்தம்? வளர்ச்சின்னு அர்த்தம். ஒரு சூக்ஷமா இருந்த பிரபஞ்சம் பிரம்மமானது சூழமா இப்ப வந்துருச்சு, திரும்பி பழைய வளர்ச்சி அது சூக்ஷமா போறது, இதுதான் பரிணாமம். இவாளோ என்ன சொல்றா? விவர்த்தவாதம் சொல்றார். விவர்த்தவாதம்னா என்ன அர்த்தம்? ஒரு கயிறு பாம்பா தெரியுற மாதிரி, ஒரு கிளிஞ்சல் வெள்ளையா தெரிகிற மாதிரி இருக்கிறது விவர்த்தவாதம் பேரு. அதுதான் முக்கியமான வாதமா. அதை வந்து இதுல எடுக்கிற சம்சேபசாரின்னு ஒரு புத்தகம், அதுல சர்வஜ்ஞாபமணின்னு ஒருத்தர் அவர் சொல்ற பரிணாமவாதம் அதமவாதம், அதே விவர்த்தவாதம் தான் உத்தமவாதம் அப்படின்னு சொல்றாரு அவர். அதை சுதப்பிரகாசியாசர் கண்டனம் பண்றாரு. நீங்க கணக்கு சொல்ற விவர்த்தவாதம் தான் முக்கியமானதுன்னு சொல்லியிருந்த சூத்திரக்காரர் யவர்த்தனாத் அல்லது விவர்த்தனாத்னு சொல்றிருக்கலாமே, அப்படி சொல்லலையே சூத்திரக்காரன். ஏன் பரிணாமாத்துன்னு சூத்திரக்காரர் சாதிச்சார்? அது சொல்லவே வேண்டாம்.
சூத்திரகார் எங்கேயுமே மாதிரி சொல்லல. இன்னொன்னு ஸ்மிருதி ஸ்மிருதி என்ன சொல்றது, ததைக்ஷத பகஸ்யாம் பிரஜா ஏஏதி அப்படின்னு சொல்லிட்டு, தத ஐக்ஷத பார்த்தது சங்கல்பித்தது அப்படின்னு தான் அர்த்தம். சங்கல்பிக்கிறதுன்றது அஞ்ஞானத்தின் வருமா, நல்ல சர்வஜ்ஞனாக சங்கல்பிப்பான். இந்த பிரபஞ்சத்தெல்லாம் சிருஷ்டி பண்ணணும்னா அவனுக்கு சர்வஜ்ஞம் தான் முடியும். ஒரு சர்வஜ்ஞனுக்கு போய் ஒரு அஞ்ஞானம் வந்ததுன்னு எப்படி சொல்லுவீங்கோ, அதுவே வராது. அப்படி கணக்க இந்த விவர்த்தவாதம் தான் சரியா இருந்ததுன்னாக்கா வியவர்த்தத்தை ஐக்ஷதன்னு சொல்லிருக்காது உபநிஷத்து. வியவர்த்தத என்னன்னு சொல்லிருக்கணும், நம்ம தைரியமானு சொல்றோம். சோ காமயத்தை அகாமயத்தை அவன் சங்கல்பித்தான் ஆசைப்பட்டான். என்னென்ன பகஸ்யாம் பிரஜா ஏஏ தீ பலவாக ஆகப் போகிறேன், அதுக்கோசரம் சமஷ்ட சிருஷ்டியை பண்ண போறேன் அப்படின்னா அந்த பரபிரம்மான சிருஷ்டியை சங்கல்பித்தது. இத போய் நீங்க இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? இந்த மாதிரி எல்லாமே அபத்தமான வாதங்களா இருக்கு. இந்த மாதிரி சுத்த க்ஷீபோக்தி, சுத்திரமான நீச்சமான க்ஷீபங்கள், மதம் பிடிச்சவன் அவன்லாம் ஏதேதோ பேசின்னு போவான், அந்த மாதிரி நீங்க எல்லாம் பேசுறீங்களே, இது இந்த நம்ம சித்தாந்தத்துக்கு விரோதமா? நம்ம சித்தாந்தம்னா என்னது, வைதிக சித்தாந்தத்துக்கு விரோதமா நீங்க சொல்றது சரியாகுமா? அது எப்படி நீங்க சொல்லலாம்? அந்த மாதிரி சொல்லக்கூடாது. இந்த மாதிரி அபார்த்தங்கள் தான் நீங்க எல்லாம் கற்பிக்கிறீங்கோ. ஏன்னா இங்க வரிசையா சொல்றது சர்வ ஆத்மத்துவம், சர்வ சர்வஸ்ய பிரபவத்துவம் சொல்ற பிரமாணம் சொல்ற, அகம் சர்வஸ்ய அகம் சர்வ ஜெகத பிரபவ பிரளயத்ததாங்கிற கீதையில உங்களுக்கு கீதா பிரஸ்தானம் முக்கியம் இல்லையோ. நான் தான் அனைத்து பிரபஞ்சத்துக்கும் உற்பத்தி ஸ்தானமாகவும் பிரளயஸ்தானமாகவும் இருக்கிறேன் அப்படின்னு பிரமாணம் சாதிச்சு கீதா பட்சத்துல கீதையில. அதனால என் பிரமாணம் சாதிச்ச நீங்க அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? அப்போ என் அஜ்ஞானத்தினாலதான் இந்த பிரபஞ்சம் உண்டாச்சு, என்னுடைய ஞானம் வந்ததுனாலதான் பிரளயம் ஆயிடுச்சுன்னு சொல்லுவீங்களா? இது அபத்தம் இல்லையாது. அதனால இதெல்லாம் ரொம்ப மோசமானது. மோசமான வாதத்தை நீங்க சொல்றதுனால அது சரி கிடையாது. அதனால நம்ம எம்பெருமானார் என்ன விஷயத்தை சாதிச்சாரோ அதுதான் சரியானது. இதுதான் ஆனந்தாருடைய திருவுள்ளம், இதுதான் சிவன் நாதவனுடைய திருவுள்ளம், சூத்திரகாரருடைய திருவுள்ளம் இதுதான். அத சூத்திரகாரர் அத்வைத தத்துவங்கள் தத்துவங்களை எல்லாம் தன்னுடைய சூத்திரங்கள் மூலமாக நிராகரிச்சுட்டு அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாய்க்கிறார். இதை பாருங்க, சஜ்ஜத்வாதேர்ஹி சர்வம் ஜெகத் அபிகதிதம் பிரம்மபாவேன பூர்வம் சர்வாந்தர்யாமிதா ச பிரபவிதுஹு உதிதா சர்வதத்தேஹதா ச தஸ்மாத் விஸ்வைக்யபாத பிரபதி பஹுவித அபார்த்த பம்ப்ரப்யமான க்ஷுத்ர க்ஷீபோக்தி ஜாலம் நிகிலமிக நயைஹி சூத்திரகாரோ நிராச. சூத்திரகாரோ நிராச, சூத்திரகாரன் நிரசித்தருளினார். எதை நிரசித்தருளினார்? க்ஷுத்ர க்ஷீபோக்தி ஜாலம். க்ஷுத்ரன் ரொம்ப க்ஷுத்ரன்னு நீச்சமானது, நீச்சமான க்ஷீவாள் மத்தாள் அர்த்தம், மதம் பிடிச்சவாள். அதாவது குடிச்சுட்டு கண்ணாமன்னு தந்து பேசுறோம், அல்லது உண்மத்தம் வைத்தியம் பிடிச்சிட்டு கெட்ட பக்கம் என்னென்னமோ பேசுறா இல்லையா, அந்த மாதிரி சொல்ற உக்தி ஜாலம். ஜாலம்னாக்கா என்ன அர்த்தம்? ஒரு சாகரம் மாதிரி, சமுத்திரம், நீசமான உக்திகளுடைய சமுத்திரம் உங்ககிட்ட தான் இருக்குது. அந்த மாதிரி அசிங்கமான நீங்க தவறு தவறா பேசுறீங்கோ, வேதாந்தத்தினுக்கே அபார்த்தத்தை சொல்லிட்டீங்கோ. அப்படி சொல்ற உங்க பட்சமானது சூத்திரகாரால் நிரூபிக்கப்படுறது. நிகிலம் நிகிலம் ஒன்னு ரெண்டு இல்ல, எல்லாமே இங்க உங்க இந்த சூத்திரகாரனால நீங்க சொன்னது அத்தனையுமே நிரசிக்கப்பட்டிருச்சு. இஹ இந்த பாதத்துல நயி ஆறு அதிகரணங்கள், இந்த அதிகரணங்கள்னால எல்லாமே அடிக்கப்பட்டிருச்சு, நிரசிக்கப்பட்டிருச்சோ, கண்டிக்கப்பட்டிருச்சோன்னு அர்த்தம். ஏன்னாக்கா அங்க முதல் அதிகரணம் இங்க சர்வத்திர பிரசித்தி அதிகரணம், ரெண்டாவது பாதத்துல சர்வம் கல்விதம் பிரம்ம சஜ்ஜலான் அப்படின்னு, அந்த சஜ்ஜலான்றதுனால தஸ்மாத் ஜாதத்துவம் தஸ்மின் லீனத்துவம் சதனத்துவம், இது மூணு தான் எனக்கு காரணம். அதை சொல்லிதான் பிரம்மபாவம், பிரம்மபாவம் சொல்லப்பட்டது இந்த பிரபஞ்சத்துக்கு. சஜ்ஜத்வாதேரிஹி சஜ்ஜத்துவ தல்ல ஆதிசத்தினால தல்லத்துவம் சதனத்துவம், இதனாலதான் சர்வம் ஜெகத்து, இந்த அனைத்து பிரபஞ்சமும்
பிரம்ம பாவீன பூர்வம் அபிகதிதம். பூர்வம் முதல்ல கிரணத்துல பிரம்ம பாவீன பிரம்மமா இருந்ததாக அபிகதிதம் சொல்லப்பட்டது. இப்போ அப்படி சொல்லப்பட்டதுனால நீங்க நீங்க சொல்றீங்களே இந்த லோகமே மித்தியை அஜானத்தினால உண்டாச்சு விவர்த்தவாதம் சொல்றதெல்லாம் எங்க வந்தது? அது வரவே வராது. அது மட்டுமா, சர்வாந்தர்யாமிதாச்ச அந்தர்யாமி அதிலே அதிதெய்வாதி லோகாஷு தர்ம உபதேசாத் என்ற சூத்திரத்துல அந்தர்யாமித்துன்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அந்தர்யாமி வாக்கியம் எடுத்தது ரொம்ப சுவாரஸ்யம். ஏன் அப்படின்னா, பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களுக்கும் பகவான் அந்தர்யாமியாக இருந்துள்ளிருக்கான். அவன் அந்தர்யாமியாக இருந்து உள்ளுக்குள்ள நியமனம் பண்றான். அது மட்டும் இல்லாம அவனுக்கு எல்லாம் சரீரமா இருக்கு, அவன் சரீரியா இருக்கான். ஆத்மா சரீரம்னு சொல்லிடுச்சு, எஸ் ஆத்மா சரீரம் சத ஆத்மா. ஆத்மா பரமாத்மாவுக்கு சரீரமா இருக்கு, இந்த சரீரமா இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கு பரமாத்மா சரீரியா ஆத்மாவாக இருக்கிறான். அவனே அமிர்தனா இருக்கான் அப்படின்னு நாங்க வாக்கியம் சொல்றது. கொஞ்சம் இப்படி சொல்றதுனால ஏற்கனவே சொன்ன பாருங்க, சர்வ ஆத்மா அந்த பிரவிட்டாஸ்தாதினா நாம் சர்வ ஆத்மான்னு, சர்வ ஆத்மா அனைவருக்கும் ஆத்மாவா இருக்கிறதுன்றது அவனால் அப்படிதான் இருக்க முடியும். இந்த சரீராத்ம பாவத்து ஸ்ருதியே சொல்லிடுத்து. நாங்க என்னவோ பிரதிதந்திரம் கற்பிக்கல, பிரதிதந்திரம்னா நம்ம சித்தாந்தத்துல ஒண்டியே அங்கீகரிக்கிறது பிரதிதந்திரம், எல்லாரும் அங்கீகரிக்கிறது சர்வதந்திரம். நம்ம சித்தாந்தத்துல முக்கியமானது பிரதிதந்திரம் என்னது அப்படின்னாக்கா, இந்த சேதசேரி பாவம் சரீராத்ம பாவம். அது சரீராத்ம பாவம் தான் பிரதிதந்திரம் சுவாமி தேசியம் சாச்சிருக்காரு, பிரதி பிரதான பிரதிதந்திர அதிகாரத்துல ஸ்ரீமத் ரசத்ரேசாரத்துல. அதனால இதுதான் நமக்கு முக்கியம், இந்த பிரதான பிரதிதந்திரம் இது. இத ஸ்ருதியே சொல்றது, நாங்க ஏதோ கல்பிச்சுடல, கற்பிக்கப்பட்டாதான் நீங்க எங்களை துஷிக்கலாம். உபநிடத்தே சொல்ற வாக்கியத்துக்கு நீங்க அபார்த்தம் பண்றீங்களோ. சர்வ அந்தர்யாமிதாச்சே, அது மட்டுமா, பிரபவித்து உதிதா பிரபவித்து, இதெல்லாம் உற்பத்தி பண்றவன் யாரு? பரமாத்மா சர்வ காரணன். அவங்கிட்டேந்து உதிதா இந்த பிரபஞ்சமே உண்டாச்சு. பிரபவித்து உதிதா சர்வத தேகதாச்ச, அதாவது உபநிடத்திலேயே எல்லாம் இவனுக்கு எல்லாம் தேகமா இருக்கு, சர்வமும் அவனுக்கு தேகமா இருக்கு அப்படின்னுட்டும் ஸ்பஷ்டமா சொல்லிட்டு போயிடுத்தது. ஸ்பஷ்டமா வேதமே அந்த வார்த்தை சொல்லிடுத்தது. ஏன்னா என்ன சொல்லிருக்கும் பாருங்க, அவஸ்திரிகி அவஸ்திரே அப்புறம் வரப்போறது அவஸ்திரே அப்படி காசு கிருஷ்ணா அப்படின்னா சூத்திரக்காரர் சொல்ல போறேன். அவஸ்திரி உள்ளுக்குள்ள எழுந்தில் இருக்கிறவன் பரமாத்மா, எழுந்தில் இருக்கிறதுனாலதான் அவனுக்கு ஆத்மான்னு சொன்னாலே பரமாத்மா பரியந்தம் போகும். எந்த வாக்கியத்தை சொன்னாலும் பரமாத்மா பரியந்தம் போகணும் அப்படின்னுட்டு ஏற்கனவே சொல்றோம், நிறைய இடத்துல சொல்லியாச்சு. அதனால இதுதான் பிரதானம். இது சர்வாந்தரி யாமிதாச்ச பிரபவிக்கு உதிதா சர்வத தேகதாச்ச, எல்லாமே அவனுக்கு தேகமா இருக்கு அதுவும் சொல்லியாச்சு. இப்போ சரீரத்துவம் ஆத்மத்துவம் இது அவனை பொறுத்தவரல, நம்மளுக்கெல்லாம் சரீரமா இருக்கிறது தேகமா இருக்கிறது அது ஸ்பஷ்டமா எங்க சொல்லிடுச்சு உபநிஷத்து. அது மட்டும் இல்ல, இந்த இதுல வந்து இது கீதாவதனமே சொல்றது, சர்வம் சமாப்னோஷி தத்துவோசி சர்வ அப்படின்னு பகவத்கீதை. சர்வம் சமாப்னோஷி எல்லாத்தையும் அடைஞ்சுடுற, அதனாலதான் உனக்கு சர்வன்னு பேரு. ஏன்னா நம்ம வந்து சர்வ சர்வஸ்வ ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்ல முடியும், சர்வஹ சர்வஹ சர்வஹன்னு அனைத்துமா இருக்கிறவன் பரமாத்மான்னு சகசரன் அவனுக்கு சொல்லிருக்கு. அது சர்வஹன்னு எப்படி அப்படின்னா, எல்லாத்துலயும் பெருமான் உள்ள கொண்டு இருக்கானு இல்லையோ, அதனால அவனுக்கு சர்வன்னு பேரு. இப்படி சர்வன் அப்படின்னா எல்லாமா இருக்கிறவன் அவன்னா, அவன் எல்லாத்தையும் உள்ள கொண்டு இருக்கிறதுனாலதான் எல்லாருக்கும் உள்ள கொண்டு அவன் தேகியா சரீரியாக ஆத்மாவாக எழுந்திருக்கிறான். அது இங்க சொல்லப்படுகிறது சர்வதேகதாத்யன். அதனால தஸ்மா விஸ்வைக்கிய பாத பிரபுதி பகுவித விஸ்வைக்கியம், லோகமெல்லாம் ஒண்ணுதான், பிரம்மமும் பிரபஞ்சமும் ஒண்ணு, எல்லா ஆத்மாக்கும் ஒரே ஆத்மாதான், பரமாத்மா ஒருதான், உத்தம்தான் ஆத்மா, நீ யாரும் ஆத்மாவே கிடையாது, அந்த கரணம் தான் ஆத்மா அப்படின்னா நீங்க சொல்றாவா. ஜீவாத்மான்னு உன்னை ஒத்துக்கவே இல்லை, அந்த ஜீவாத்மான்னா பரமாத்மாவுடைய வியாபாரிகத்தை செய்யும் கல்பிதமான ஜீவபாவம் கல்பிதம்னு அவ சொல்றாவா.
ஏற்கனவே சொன்ன பாருங்க, அது பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, ஜீவோ ஜீவோ பிரம்மைவ நாபரகா, ஜீவனும் பிரம்மந்தான், பிரம்மத்தை காட்டிலும் விலட்சணமா கிடையாது ஜீவன்றவன், எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு அவ சொல்றா அத்வைதிகள். அந்த மாதிரிலாம் நீங்க சொல்றது விஸ்வைக்கிய பாத, ஏன்னா பிரம்மந்தான் வந்து இத மாதிரி அவன் சொன்னான் பாஸ்கர வேதாந்தி, பிரபஞ்சமே இந்த பிரம்மமா பரிணமிக்கிறது, நம்ம பரிணமாத்தான் ஒத்துக்கிறான், ஆனா பிரம்மமே மாறி வருது, முக்தி திசையில பிரம்மமாவே மாறி வருறான் அப்படின்னு பாஸ்கர வேதாந்தி சொல்றது. அது மாதிரி யாதவ பிரகாசா இன்னும் விபரீதமா சொல்றா, அவ சமுத்திர பயணரங்க ஞாயின்னு அவ சொல்றா, ஒரு சமுத்திரம்னு ஒன்னு சொல்றோம், அந்த சமுத்திரத்தை பார்த்தா நமக்கு எப்படி தெரியறது, பொதுவா சமுத்திரம்னு சொல்லிடுறோம், ஆனால் அதுல நுரை இருக்கு, அலை இருக்கு, அந்த மாதிரி இந்த கொப்பளங்கள்லாம் இருக்கும், அதுல எல்லாம் தனித்தனியா பிரிச்சு பாருங்க, தனியா பிரிச்சு பிரிச்சு பார்த்தோம்னா கூட மொத்தமா சேர்ந்து சமுத்திரமா தான் இருக்குது, சமுத்திர பேன தரங்கம் அப்படின்னு சொல்றோம். அந்த மாதிரி இதான் புத்தகமா இருக்கிறது அலை, இவையெல்லாம் தனித்தனியா தெரிஞ்சா கூட சமுத்திரமா தான் இருக்குது. அத மாதிரி பிரம்மன் ஒண்ணுதான், அந்த பிரம்மமே அத்தேதனமாகவும் ஜீவனாகவும் இருக்கு அப்படின்னுட்டு யாதவ பிரகாசர் சொல்றது. இந்த மாதிரி தஸ்மாத் விஸ்வைக்கியபாத பிரபதி பகுவித அபார்த்தம், பலவிதமான அபார்த்தங்கள் அதுல பிரபியமானம் அதிலேயே சுத்தின்று இதுவா சொல்லிட்டு இருக்கிறது. ஆனா அபஞ்ஞாய மூலங்கள்லாம் உங்களுக்கு அது அதுலயே பம்பரப்பியமானம்னா என்ன அர்த்தம், திரும்ப திரும்ப அதையே சுத்தி 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 வந்துட்டு இருப்பார், அந்த விஷயத்தை சொல்றதுலயே அவளுக்கு சிந்தனை போகுமே தவிர்த்து உண்மையான அர்த்தத்தை அவ சொல்லவே மாட்டார். இந்த இவாள்லாம் தான் இப்படி சொல்றா, யாருன்னாக்கா சுத்ராலிவாள், இவாள்னா க்ஷீபாலிவாள்லாம், ரொம்ப மதம் பிடிச்ச வாழ்வாள்லாம், இப்படிப்பட்டவ சொல்றத நாம ஒத்துக்கவே கூடாது. அதனால இந்த இரண்டாவது பாதத்துல எம்பெருமானாரும் சூத்திரகாரரும் அவ அத்தனை பேரையும் நிராகரிச்சுட்டார். இந்த மாதிரி சில இடத்துல இருந்தது அது மாதிரி அப்படின்னாக்கா அங்கங்க இருக்கு. ஏற்கனவே இந்த சர்வத்திர பிரசித்த அதிகரணத்துல ஒரு விஷயம் என்ன சார் சுவாமி சார், இவர் சர்வத்திர பிரசித்தோபதேசா தான் சூத்திரகார சொல்றேன், நீங்க மீதி இடத்தெல்லாம் பாருங்க, ஆனந்தமயோ அபியாசா, ஆனந்தமயா ஆனந்தமயான்னு வாக்கியம் அங்க இதுல உபநிடத்துல ஆனந்தமயா அப்படின்னு இருக்கு, அந்த பதத்தையே சாத்தியவாசியா போட்டு. ஆனா இந்த உபநிட சாண்டில்ய வித்தியில சர்வம் கலன் இருக்கு, அவ சர்வம் பிரசித்தோபதேசா சொல்லலாமே, ஏன் சர்வத்திரன் போட்டார் சூத்திரகாரர் அப்படின்னு கேள்வி கேட்டு, அது சர்வத்திரன்றது ஏன் போட்டார் தெரியுமா, அத்வைத கிரகணம் பண்ணணுமா, சர்வம் சொல்லிட்டாக்கா எல்லாமே பிரம்மன்னு அத்வைத பட்சம் ஆயிடுமா, சர்வம் அனைத்தும் பிரம்மைவ ஏன் உபதேசா பிரசித்தோபதேசா அப்படின்னு வந்துடும் ஆயிடும், அது சொல்லக்கூடாதான் சூத்திரகாரர். சர்வத்திரன்னு என்ன அர்த்தம், அனைத்து பிரபஞ்சத்திலையும் எம்பெருமான் வீட்டிருப்பதால் அப்படின்னு அர்த்தம். அப்படி சொன்னதுனால நம்ம சித்தாந்தம் தான் சூத்திரகாரர் திருவுள்ளம், அதை சொல்றதுக்கோசரம் தான் இப்படி சாட்சியர் அப்படின்னுட்டு இங்க சூத்திரகாரரே தன்னுடைய திருவுள்ளத்தை அழகா சொல்லிவிட்டார். அதே மாதிரி அந்தர்யாமி அப்படின்னு சொல்லிவிட்டார் சூத்திரகாரர். அந்தர்யாமின்னு என்ன அர்த்தம், இந்த லோகத்தெல்லாம் லோகத்துக்கெல்லாம் உள்ள பூந்துண்டு நியமனம் பண்றவன், பெருமாள் தான் பிரம்மம், பிரம்மன் தான் லோகம் சொல்லிவிட்டாக்க அப்படின்னு சொல்றது வேண்டாமே, அந்தர்யாமி ஏன் சொன்னார் சூத்திரகாரர், ஏன்னா உன்னிடத்துல ஸ்பஷ்டமா சொல்லிட்டு தோல்வியோ அதை அப்படியே அங்கீகரிச்சுட்டேன். அத்தா அத்தான்னு சொன்னா என்னாச்சு அப்படின்னாக்கா சாப்பிடுறவன், சாப்பிடுறவன் சம்ஹரிக்கிறவன், சம்ஹார காரணம்னு அர்த்தம். எங்கேயாவது ஒரு இடத்துலயாவது அத்வைத வாசனை வந்திருக்கா, அத்வைத தத்துவத்தை நாங்க கேட்கல, ஒரு வாசனை எங்கேயாவது தான் சொல்லுங்க, அது அந்த மாதிரி சொல்லவே இல்லையே. அப்படி சொல்லாததுனால எல்லாத்தையும் சூத்திரகாரர் திருவுள்ளமே அத்வைத கண்டனம் தான் அப்படின்னுட்டு இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிகன் சமைக்கிறார் பாருங்க. சஜத்வாதேர்ஹி சர்வம் ஜெகதபிகதிதம் பிரம்மபாவேன பூர்வம் சர்வாந்தரியாமிதாச்ச பிரபவிதுருதிதா சர்வதத்தேகதாச்ச தஸ்மாத் விஸ்வைக்யபாத பிரபதி பகுவித அபார்த்த பம்பரப்யமான க்ஷுத்ர க்ஷீபோக்தி ஜாலம் நிகிலமிக நயைஹி சூத்திரகாரோ நிராச கவிதாத்யக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.